தற்போதைய அண்மை செய்தி, மதுரை காமராசர் பல்கலைக்கழக பதிவாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறதை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை காமராசர் பல்கலைக்கழக பதிவாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. கடந்த 1992 முதல் 96 வரையிலான கல்வியாண்டில் பொறியியல் படிப்பு தேர்ச்சி பெற்றமைக்கான மதிப்பெண் சான்றுகளை வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் இந்நடவடிக்கையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நிகழ்ந்த செய்தியாளர் ஜெயலாணி. வணக்கம் ஜெயலாணி, பிடிவாரன் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன ஜெயலாணி? வணக்கம் சூர்யா. அதாவது 1992 முதல் 96 வரையிலாக பொறியியல் படிப்பு படித்ததற்கான தேர்ச்சி பெற்றதற்கான மதிப்பெண் பட்டியலை தனக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் ஒரு வழக்கானது தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் முழு பின்னணி குறித்து பார்த்தோமேயானால், 1992 96 வரையில் கல்வியாண்டில் திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பு என்பது இந்த பழனிசாமி என்பவர் படித்திருக்கிறார். அதில் இறுதி தேர்வும் பொழுது அவருக்கான பெயரோ அவரது பதிவெண் என்பது அந்த தேர்ச்சி பட்டியலில் வரவில்லை. இது தொடர்பாக கல்லூரி நிர்வாகத்தை அணுகி கேட்ட பொழுது அவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே அதில் தேர்வுக்கான மதிப்பெண் பட்டியலில் தேர்ச்சி பெற்றதற்காக அறிவிக்கப்படும். இது தொடர்பாக நீங்கள் பல்கலைக்கழகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தில் தெரிவிக்கும் போது அதே கருத்தினை தெரிவித்ததன் அடிப்படையில் கடந்த 2014 தான் அனைத்து பாடங்களிலும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று விட்டதாகவும், ஆனால் தற்போது வரை தனக்கான மதிப்பெண் பட்டியல் என்பது வழங்கப்படவில்லை, எனவே தனக்கான மதிப்பெண் பட்டியல் வழங்க உத்தரவிட வேண்டும் என்பது போன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு என்பதனை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கின் முந்தைய விசாரணையின் பொழுது நீதிபதி பி டி ஆசா பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மனுதாரருக்கு மதிப்பெண் பட்டியல் என்பது வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படவில்லை எனில் பதிவாளர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்பது போன்று உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது பல்கலைக்கழகத்தின் தரப்பில் எந்தவித மதிப்பெண் பட்டியலோ அல்லது மனுதாரருக்கு எந்த விதமான பதிலோ முறையாக தெரிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் முறையாக பதில் தெரிவிக்காததும் மதிப்பெண் பட்டியலை முறையாக அளிக்காததன் காரணமாக பல்கலைக்கழக பதிவாளருக்கு பிடிவாரண்ட் என்பது பிறப்பித்து உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். எனவே மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த பிடிவாரண்ட் மீது நடவடிக்கை எடுத்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் பதிவாளரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கினை ஜூலை 7 ஒத்தி வைத்திருக்கின்றனர். சூர்யா, பதிவாளர் பிடிவாரன் குறித்த தங்கள் தகவலுக்கு நன்றி ஜெயலாணி.